ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேச போகிறோம். தம்ப்நெயிலில் பார்த்தவனே தெரிஞ்சிருக்கோம்ல, சோலார் பவரில் இயங்குகிற எலக்ட்ரிக் கார். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோ எக்ஸ்போ 2023 பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். புது வரவுகள் நிறைய வந்துட்டுருக்கு. அதில் ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பவரில் இயங்குகிற ஒரு எலக்ட்ரிக் கார். என்னது சோலார் பவரில் இயங்குமா, அது எப்படி அப்படின்ற பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஏன்னா நமக்கு தேவையான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுவும் குறிப்பாக நம்மளோட சென்னை கிளைமேட், நம்மளோட தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு சோலார் பவரில் இயங்குகிற ஒரு எலக்ட்ரிக் கார் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனாக இருக்கும்ல. இப்போ இருக்கிற பொல்யூஷனு அண்டு பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு நமக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுமே நம்ம சார்ஜ் பண்ண தேவையில்லை, அதுவுமே வந்து செல்ஃப் சார்ஜிங். ஸோ இதெல்லாம் எப்படி வரும்னா, செல்ஃப் சார்ஜிங் மெக்கானிசம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாமே வந்து தானாகவே இயங்கும். ஸோ அந்த மாதிரியான செல்ஃப் சார்ஜிங் சோலார் பவர் எலக்ட்ரிக் காரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அண்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டும் இருக்குது. நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண ஒரு கார் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்கனவே ஒரு சோலார் கார் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அண்ட் வருங்காலத்தில் இதோட வரவுகள்லாம் எப்படி இருக்க போகுது, நம்மளோட எலக்ட்ரிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றியும் ஜென்ரலாக நம்ம பேச போகிறோம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் பவரில் நம்ம முழுசாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இயங்க வைக்க முடியுமா, அட்லீஸ்ட் டூ வீலரையாச்சும் இயங்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான சில கோட்பாடுகள்லாம் நம்ம வந்து தியரியாக நம்ம பேசியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ப்ராக்டிக்கலாகவே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது ஒரு எலக்ட்ரிக் காரையே வந்து நம்ம சோலாரில் இயங்க வைக்க முடியும். பட் இதுவுமே வந்து ஒரு ஹைப்ரிட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா முழுக்க முழுக்க சோலாரில் இயங்காது, இதுக்கு நம்ம வந்து இனிஷியலாக ஒரு சார்ஜிங் கொடுக்கணும், பட் தேவையான அளவு வந்து நமக்கு சோலார்லேருந்து பவர் கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. சரி, இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஒரு கார், ஓகே, இந்த காரை பற்றினா நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம், பட் இதுதான் ஆரம்ப கட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். 2023 நமக்கு ஒரு சோலார் கார் வந்து இப்போ ஆட்டோ எக்ஸ்போவில் வச்சுருக்காங்க, அதுவே ஒரு பெருமையான விஷயம் இல்லை. ஸோ வருங்காலத்தில் இதோட டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். சரி, இது என்ன கார் அப்படின்றத நம்ம பேசிடுவோம். வைவ் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு புனே பேஸு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர், இவங்க வந்து 3 வருஷமாக இவங்க ஆர்&டி பண்ணி ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப யங்ஸ்டர் தான் தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு டிசைன், ஓகே, இது வந்து ஒரு டிசைனு. இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, முழுக்க இது ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பைக், ஒரு ஆட்டோவுக்கும் ஒரு காருக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலவை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு முழுக்க பார்க்குறதுக்கு கார் மாதிரி இருக்காது. பட் இந்த மாதிரியான கார்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் பெட்ரோல் கார்லாம் வரும்போது சின்ன வெர்ஷன் கார்லாம் வந்துருது. ஓகே, இப்போ கூட நம்ம மினி வெர்ஷன் கார்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இந்த மினி கார் அப்படின்றது நம்மளோட அர்பன் டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்மளோட உள்ளூரில் சுற்றுறதுக்கு, நம்மளோட தெருக்களில் வந்து ஒரு காரை யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது, சின்ன கார் அப்படின்னும் போது பைக் மாதிரி ஈஸியாக பூந்து பூந்து வரலாமா. ஸோ இந்த மினி கார் அப்படின்ற கான்செப்ட் வந்து மேற்கத்திய நாடுகள், அதாவது யூரோப்பு, அமெரிக்கா, இங்கெல்லாம் மக்கள் வந்து விரும்பி அந்த சின்ன கார்லாம் வாங்குவாங்க. பட் இங்கே நமக்கு பெரிய கார் வேணும், எஸ்யூவி தான் வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, யூரோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெருவெல்லாம் காலியாக இருக்கும், அங்கேயே வந்து சின்ன காரை விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய கார் போகிறதுக்கான ரோடே இல்லை, குண்டுங்கலியமான ரோட்டில் நமக்கு சின்ன கார் வாங்குறதுக்கு நம்ம தயங்குறோம். காரணம் என்னென்னா, பட்ஜெட் தான். சரி, பட்ஜெட்டை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன கார் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து மேற்கத்திய நாடுகளில் ரொம்ப பிரபலம். ஸோ இந்த சின்ன கார் வரிசையில் தான் இந்த எலக்ட்ரிக் காரும் வருது. அண்ட் இந்த எலக்ட்ரிக் காரில் ஆட் ஆன் ஃபீச்சராக தான் சோலார் பவர்டு காராக இது மாறுது. ஓகே, மினி காரு. இதோட டைமென்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நேரோவாக இருக்கும், அதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒருத்தர் தான் உட்கார முடியும், ஒரு டிரைவர் ஃப்ரண்ட்டில். பேக்கில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அதனால் டிரைவரும் ஒரு பேசஞ்சர் அண்ட் ஒரு கிட்டோட, ஸோ டோட்டலாக 2 பேசஞ்சர் வித் 1 கிட். அப்படி கூட சொல்ல முடியாது, ஒரு டிரைவர், ஒரு பேசஞ்சர், ஒரு கிட்டு. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இந்த காரில் உங்களுக்கு 14 கிலோவாட்டும் உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் லிக்யூட் கூலிங் சிஸ்டமும் உங்களுக்கு பேட்டரியிலையும் இருக்குது அண்ட் பவர் ட்ரெயின்லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற பவர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மோட்டர் 6 கிலோவாட்டும் உங்களுக்கு பிஎஸ்எம் மோட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ஆக்டிவ் கூல்டு. அண்ட் இந்த மோட்டர், இந்த பவர் ட்ரெயின் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP68
67 கூட கிடையாது, அதுக்கும் மேலே 68. ஸோ வாட்டரில் வாட்டர் லாகிங்லலாம் நீங்கள் வண்டியை நிப்பாட்டினா கூட உங்களுக்கு வந்து பவர் ட்ரெயின் டேமேஜ் ஆகாது அப்படின்ற அளவுக்கான ஒரு சேஃப்டி ஃபீச்சரோட வந்து. பேட்டரி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால 45 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதாவது டிசி சார்ஜிங் அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மலாக நம்மளோட ஹோம் சார்ஜிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது 4-5 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்பெக்ஷட் இருக்குது. ஸோ அதுவே நல்லது தானே. என்னோடய வண்டியை பார்த்தீங்கன்னா 2 kWh 4 hours ஆகுது. அப்படி இருக்கும்போது 14 kWh உங்களுக்கு 4 hours ஆகுது அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் பிட்டை கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 km வரைக்கும் இதோட ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 200 km அப்படின்றது சிட்டிக்குள்ளே மோர் தென் எனஃப். அதில் உங்களுக்கு ஆடானாக வர்றது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சோலார் பேனல், அந்த சோலார் பேனல் உங்களுக்கு ரூஃபில் வரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆடான் பேக்கேஜாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் ரூஃபாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் இந்த சோலார் பேனல் ரூஃபில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 km வரைக்கும் உங்களால் பயணம் பண்ண முடியும். ஸோ அது அந்த 10 km அளவுக்கான சார்ஜஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது முழுக்க அதாவது அந்த சோலார் பேனலில் ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சார்ஜிங் செல்ஃப் சார்ஜிங் மெக்கானிசமில் ஓடும். அதாவது இது இப்போ தான் கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எடுத்தவொடனே ஒரு 100 km இந்த கார்லேருந்து சார்ஜிங்க்கு அந்த செல்ஃப் சார்ஜிங் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்யாது. ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு ஒரு 10 km எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது இந்த சோலார் பேனலால் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதோட ப்ரைஸஸ் வந்து இப்போ காம்படிட்டிவாக என்ன ப்ரைஸில் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 lakh வச்சாங்கன்னா இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோர் தென் ஒரு 4 lakh 5 lakh அப்படின்னு போகும்போதே நமக்கு வந்து பெட்ரோல் காரோட ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஆல்டோ அண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 lakh நிறைய கார்ஸ் வந்து பெட்ரோல் கார் வருது. பெட்ரோல் காரில் நிறைய ரிலையபிலிட்டி இருக்குது, நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பெட்ரோல் காருக்கு. பெட்ரோல் கார் இஸ் அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பெட்ரோல் காருக்கும் இவங்க போட்டியாக வரணும் அப்படின்னும்போது ப்ரைஸ் வந்து ரியலி இங்கே காம்படிட்டிவ் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டோ இல்லை அமெரிக்கன் மார்க்கெட்டோ கிடையாது. ஓகே, சின்ன காருக்கான வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நாடு தான். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காரோட கான்செப்ட், எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ சோலார் கார் அப்படின்றது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்னாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு கான்செப்ட் கார்ஸ் அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் மாடல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது வந்து ஒரு ரியல் டைம் ஒரு சோலார் கார் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் சோலார் கார் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. இந்தியன் மார்க்கெட்டில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மேனுஃபேக்சரர் சோனா அப்படின்னு, சோனா மோட்டர்ஸ், சோனோ மோட்டர்ஸா, SONO, சோனோ மோட்டர்ஸ். ஓகே, இவங்க தயாரிப்பில் வந்திருக்கிற ஒரு கார் சியான் அப்படின்னு, SIONE. ஓகே, வந்து ஃபுல்லி உங்களுக்கு சோலார் பவரில் இயங்குகிற ஒரு எலக்ட்ரிக் கார் லான்ச் ஆக போகுது. அண்ட் இதை பற்றின ஆல்ரெடி லான்ச்சஸ் போயிடுச்சு. ஓகே, இப்போ இது டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காரோட வடிவமைப்புலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் உங்களுக்கு பேனல் ஓட்டியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் போனட்டில் பேனல் இருக்குது, மேலேயும் உங்களுக்கு பேனல் இருக்குது, எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து பேனல்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 456 cells வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு இந்த காரில் மைலேஜ் 300 km வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த 300 km உங்களுக்கு 110 km வந்து உங்களுக்கு சோலார் பேனல் மூலியமாகவே உங்களுக்கு சார்ஜ் ஆகும், செல்ஃப் சார்ஜ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு போகிறீங்க, சிட்டிக்குள்ளே கம்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் சார்ஜே பண்ண தேவையில்லை இந்த காரை. ஓகே, செல்ஃப் சார்ஜிங் அதுவும் நம்ம ஊரில் இந்த கார் வந்ததுன்னா நம்ம சார்ஜே பண்ண தேவையில்லை, ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சு ஓடலாம். ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 km வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கிங் லாட்டில் சும்மா பார்க் பண்ணாலே போதும், சார்ஜ் ஆகிடும், வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்மளோட வீட்டோட சார்ஜிங்கோ எதுவுமே நம்ம பயன்படுத்த வேணாம், ஜஸ்ட்டு வெயிலில் நிப்பாட்டினாலே போதும். இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் கார், நம்ம சார்ஜ் பண்ணுற ஒரு கார் தான். நீங்கள் மேனுவலாக இதை சார்ஜ் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கணும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இதில் பூஸ்டப், அதாவது அந்த ஆட் ஆன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சோலார் பவர்லேருந்து செல்ஃப் சார்ஜிங் ஆகிடும். நார்மலி சோலார் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார் வந்து பார்க்குறதுக்கு கார் மாதிரியே இருக்காது, ரவுண்டாக இருக்கும், நீட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பேனலுக்கு வைக்கிற மாதிரி அந்த காரை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் அந்த இனோவா மாதிரி லுக் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் அங்கே மேலே இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம், அந்த சோலார் பேனல் வைக்கிறதுக்கான இடமும் வந்து ஈஸியாக இருக்குது. அந்த இந்த பேனலுமே பார்த்தீங்கன்னா இந்த காருக்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த டோரோடையே வந்து அந்த பேனல்ஸ்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு
பார்க்குறதுக்கு ஒரு பேனலை எடுத்து தலை மேலே வச்ச மாதிரி இருக்காது. ஓகேவா? இது எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். இது எல்லாமே வேறு லெவல் டெக்னாலஜி. இந்த வீடியோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். சோலார் கார் அப்படின்ற ஒரு கனவு வந்து இப்போ நினைவாகிறதுக்கான வழிகள் வந்து இப்போ பிறந்தாச்சு. 2023 இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் காரோட வரவுகள் இருக்க தான் போகுது. அண்ட் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பெருக தான் போகுது. ஏன்னா நம்ம ஊருக்கு கண்டிப்பாக சோலார் கார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்றது தான் வந்து இப்போ இங்கே இருக்கிற சிக்கல். ஸோ எல்லா எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரருமே வந்து யூரோப்பில் வித்துடலாம், அமெரிக்காவில் வித்துடலாம், பட் இந்தியன் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கான குவாலிட்டியும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ எல்லா காருமே பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் வருது. என்ன காரணம்னா நம்ம பட்ஜெட்டை எதிர்பார்க்கறதுனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வருது. அது எந்த மேனுஃபேக்சர் காராக இருக்கட்டும், நீங்கள் பெரிய மாடல் கார், அதாவது பெரிய கம்பெனி கார்ஸே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இங்கே ப்ரைஸ் செக்மெண்ட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸில், ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியில் இந்த மாதிரியான சோலார் கார்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வரவேற்கக்கூடியது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சோலார் கார்ஸ்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா இல்லையா, உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.